துறை துறையில் ஒற்றுமை நிலவினால் பல குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல பிரிவு சார்பில் சென்னை கிண்டியில் தக்ஷின் தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன், திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பான பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னையில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கும் நடவடிக்கைக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளது என்றார். திரைத்துறையில் ஒற்றுமை நிலவினால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதை நம்ம வந்து வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த ஆனால் அந்த ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இந்த நிகழ்ச்சி லாஸ்ட் இயரும் மிக சிறப்பாக நடத்தியிருக்கீங்க. இந்த இயரும் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தியிருக்கீங்க. இந்த துறை நன்றாக இருந்தால் தான் இந்த துறையை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கிரியேட்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், எக்ஸிபிஷன் தொடங்கி கேட்டரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி வரை இந்த துறை நம்பி ஏராளமான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அப்ரோச்சோட இருக்கிற படங்கள், கொஞ்சம் சென்சிபிளா இருக்கிற படங்கள் கேன் கிராஸ் பார்டர்ஸ். தட் இஸ் த லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் சவுத் இந்தியன் ஃபில்ம்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம்ல, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல சவுத் இந்தியன் ஃபில்ம்ஸ் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னா, அதுக்கு காரணம் வி ஆர் டெல்லிங் ஸ்டோரிஸ் ஆஃப் அவர் பீப்புள் ஃபார் அவர் பீப்புள் ஃப்ரம் ஆர் ஓன் லேண்ட்ஸ். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், திரைத்துறைக்கு தேவையான ஆலோசனைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்பொழுது வழங்கி வருவதாக கூறினார். உதயநிதி ஸ்டாலின் சினிமா துறையில் இருந்து வந்தவர் என்பதால் தமக்கு பணி சுமை குறைந்திருப்பதாகவும், தமிழ்நாடு அரசு சார்பில் புதிய படப்பிடிப்பு தளம் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.